ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நடிகையை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ ஆனால் நமக்கு டைம் கரெக்டாக அமையல. ஆனால் இன்றைக்கி அந்த நடிகையை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இவங்களும் வந்து நம்ம த்ரிஷா மாமி மாதிரி இவங்களும் ஒரு அந்த மாமி தான் சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேருக்கு இவங்க வந்து மாமி அப்படின்றது தெரியாது. ஸோ அந்தளவுக்கு, ஏன்னா இவங்களுடைய உடல் அழகும் அந்த கலரும் வந்து ரொம்ப டஸ்கியான கலர் அப்படின்றதால நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நம்ம த்ரிஷா வந்து ரொம்ப வெள்ளை வெளியில்னு இருக்கிறதால நம்பிடுவாங்க. இந்த நடிகையை சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. ஸோ இந்த நடிகையை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ யாருன்றதையும் வந்து பார்க்கலாம். ஸோ இவங்க தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு நடிகையாக வளம் வந்திருக்க வேண்டிய ஒரு நபர். ஆனால் இவங்க வந்து அந்த கவர்ச்சிக்கு இங்கே வந்து சரியாக வாய்ப்பும் அமையல, கவர்ச்சியும் சரியாக காட்டலை. அதனால் வந்து இங்கேருந்து ஒதுக்கப்பட்டாங்க அப்படி தான் சொல்லணும். ஸோ யார் அந்த நடிகை அப்படின்றத இந்நேரம் கெஸ் பண்ணியிருப்பீங்க. நடிகை பிரியாமணி தான் அவங்க. ஸோ இவங்களை பற்றி நிறைய அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன், எந்த வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. நடிகை பிரியா மணி வாசுதேவ ஐயர் இவங்களுக்கு வந்து 39 வயசு ஆகுது. இப்போது 2003 இவங்களுடைய சினிமா கரியர் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அது ஒரு தெலுங்கு மூவி. ஸோ அதுலேருந்து நிறைய சின்ன சின்ன ரோல்ஸ் இல்லைனா வந்து சின்ன 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 பட்ஜெட் படங்களை தான் வந்து இவங்களுடைய அந்த ஜேர்னியை ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கப்புறம் பருத்தி வீரன் அப்படின்ற தமிழ் படத்தில் இவங்களுடைய அந்த நடிப்புக்காக எப்போ தேசிய விருது வாங்கினாரோ அப்போலேருந்து தான் வந்து அந்த ட்ரெண்ட்லேயே வந்தார். லைம் லைட் இவர் மேலே வந்து விழ ஆரம்பிச்சது பருத்தி வீரன் படத்துக்கு அப்புறம் தான். ஸோ அந்தளவுக்கு அந்த படம் வந்து ஒரு பேர் வாங்கி கொடுத்தாலுமே தமிழில் அதுக்கப்புறம் அவருக்கு 2 படமே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் 2008 மிட்டுக்கு அப்புறம் தான் வந்து தோட்டா, அப்புறம் வந்து மலைக்கோட்டை அப்படின்ற படத்தில் வந்து வாய்ப்பு கிடச்சிது. ஸோ அந்த 2 படத்துலையும் வந்து கொஞ்சம் லைட்டாக பாடல் காட்சியில் மட்டும் வந்து இடையழுகு காட்டுறது முன்னழுகு காட்டுறதுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக கவர்ச்சி காட்டினார். ஸோ அதுக்கப்புறம் வந்து சுத்தமாக ஒதுக்கிட்டாங்க. ஸோ இவங்களுடைய அதுக்கேற்ற மாதிரி இவங்களுக்கு வந்து அந்த ரொம்ப கவர்ச்சிகரமாக போடக்கூடிய ட்ரெஸ்ஸும் வந்து இவங்க அவங்களும் ஒத்துக்கலை, அவங்களுக்கும் அது செட்டும் ஆகலை, காட்டினதும் வந்து செட் ஆகாமல் போச்சு. ஸோ அதனால் வந்து தமிழ் சினிமாவில் அப்படியே வந்து ஒதுக்கிட்டாங்க. ஸோ ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்கக்கூடிய நடிகையை, அந்தளவுக்கு நடிக்க வைக்கக்கூடிய நடிகையை வந்து எப்படி தமிழ் சினிமா மிஸ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தபோது தான் வந்து இங்கே இருந்தால் இப்படியே வேலைக்கு ஆகாது, நம்மளோட கரியர் வந்து டிஸ்டர்ப் ஆகிடும் அப்படின்ட்டு தெலுங்கு பக்கம் போனார். தெலுங்கு பக்கம் போனாலே வந்து கமர்ஷியல் மூவிஸ். ஸோ எல்லாமே வந்து கமர்ஷியல், நடிப்புக்கு அங்கே வேலை கிடையாது. ஸோ அந்த கவர்ச்சிக்கு மட்டும் தான் வேலை. அதுவும் இந்த நடிகை வந்து கொஞ்சம் டஸ்கியாக வந்து இருக்கிறதால இந்த தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரி கப்பன் அப்படியே பிடிச்சிக்கிட்டாங்க. ஸோ கிங் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் வந்து இவர் கூட நாகார்ஜுனா கூட நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் வந்து டோர்னா அப்படின்ற ஒரு படம் தான் இவருக்கு வந்து ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ டோர்னா அப்படின்ற படத்தில் நித்தின் அவங்க கூட சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ ஜெயம் ரவி ஜெயம் படத்தில் வந்து நடித்தாங்க இல்லையா, அதோடைய ஒரிஜினல் படம் தான் வந்து தெலுங்குல அவர் பண்ணியிருப்பார் நித்தின் நடிகர். ஸோ அந்த படத்தில் நடித்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் பிரேக் த்ரூ கிடைச்சது. ஏன்னா அதில் முதல் முறையாக வந்து என்னாலையும் கவர்ச்சி காட்ட முடியும், எனக்கும் வந்து என்னுடைய உடல் அமைப்புக்கும் வந்து கவர்ச்சி காட்டினா மக்கள் ரசிப்பாங்க அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணார். ஏன்னா ஒரு 2-piece போட்டு நீச்சல் குளத்தில் முழு பாடலில் வந்து ஆடியிருப்பார். ஸோ அது வரைக்கும் இந்த நடிகை வந்து புடவையிலே தான் இருந்தாங்க. ஸோ பாடல் காட்சியில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக மாடர்ன் ட்ரெஸ் போட்டு கவர்ச்சி காட்டிட்டு இருந்தாங்களே தவிர, ஒரு 2-piece போட்டு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு கவர்ச்சி நடிகையாக வந்து இவங்க மாறினதே கிடையாது. டோர்னா படத்தில் தான் வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் நாங்கள் அவங்களுக்கு அவங்க கிட்ட என்ன இருக்குது அப்படின்றத மக்களுக்கு தெளிவாக காட்டினாங்க. ஏன்னா முன்னாளுக்கு 3/4 தெரிஞ்சது, அப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு 2-piece போட்டுட்டு ஒரு 4 பாட்டில் 2.5 வரைக்கும் அந்த ஸ்விம்மிங் ஃபுல்லே வந்து மக்களுக்கு எது வேணும் எல்லாண்டையும் வந்து விருந்து கொடுத்துருப்பாருன்னு சொல்லலாம். ஸோ பல அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் வந்து நடந்திருக்கு, அதாவது தெலுங்கு சினிமாலேயும் சரி அந்த கன்னட சினிமா அப்படின்னும் போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும். நடிகை மீனா, குடும்ப குத்து விளக்காக நடிக்கக்கூடிய நடிகை மீனாவே வந்து வச்சு செஞ்சுருப்பாங்க கன்னட சினிமாவில், குஷ்புவும் சரி. ஸோ அந்தளவுக்கு பிரியாமணி பொண்ணுமா விட்டுருவாங்களா, இந்த மாதிரி பாடல் காட்சிகள்லேயே வந்து பயங்கரமாக வந்து வேலையை முடிச்சு விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தெலுங்கில் நிறைய கவர்ச்சிகரமான படங்கள் வந்து நடித்தார், சீன்ஸ்லாம் நடித்தார். கோலிமார் அப்படின்ற படத்திலும் சரி, அதுக்கப்புறம் வந்து நிறைய நாகார்ஜுனா படத்தில் அனுஷ்காவும் இவங்களும் சேர்ந்து நடித்த படம்லாம் வந்து பயங்கரமான ஒரு மஜாவாக இருக்கும். நடிகை பிரியாமணி பற்றி நம்ம இன்னும் நிறைய பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸை பொறுத்து அடுத்த வீடியோ வந்து போடலாமா வேணாமா, இன்னும் நிறைய நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், நம்ம வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நடிகை பிரியாமணி பற்றி இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாமா வேணாமன்றதை நீங்கள் தான் சொல்லணும். கமெண்ட் செக்ஷன் சொன்னீங்கன்னா நம்ம அடுத்த வீடியோ வந்து பிரியாமணி பற்றி போட்டுடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.